إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا عز وجل من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனின் மார்க்கத்தை அதன் தூய வடிவில் நாம் கண்டு கேட்டு நமது வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு உயரிய நோக்கத்தோடு இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நாற்களிலேயே சிறந்த நாளான வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று ஹுத்பாவினுடைய உரையில் நாம் அந்த கடமையை நிறைவேற்றியவர்களாக இருக்கின்றோம். இங்கு கேட்கின்ற அந்த செய்தியை நமது வாழ்வில் எல்லா அம்சங்களிலேயும் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவ்வாறு நாம் அமல் புரிகின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமது வாழ்வில் இம்மையிலேயும் மிக சிறந்த ஒரு நிம்மதியை மன அமைதியை தருவதோடு மறுமையிலேயும் வாழ்க்கையிலே வெற்றியை நல்குவான் என பிரார்த்தித்த வண்ணம் அந்த வேண்டுகோளை உங்களிடத்திலேயும் நான் கேட்டு நீங்களும் அவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பி இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சூரத்துன் நஹல் என்கின்ற 16வது அத்தியாயத்தின் 97வது வசனத்தில் யார் ஆண் பெண் என்று இரு பாலரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வசனங்களில் இது ஒன்று. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஆண்களே தொழுது கொள்ளுங்கள், பெண்களே தொழுது கொள்ளுங்கள் என்று வேறுபடுத்தி சொல்லவே மாட்டான். பொதுவாக தொழுகுங்கள் என்று கூறுவான். சில இடங்களில் மட்டும்தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக மன் அமில சாலிஹன் மின் ஜக்கரின் அவ் உன்ஸா, யார் ஆணோ பெண்ணோ நல்ல அமல்கள் செய்து அந்த அமல்கள் செய்கின்ற நற்கர்மங்கள் புரிகின்ற அவர்கள் இறைவனுடைய அந்த ஈமானில் உறுதியாக இருந்து செயல்படுவார்களேயானால் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான, சுபிட்சமான, சந்தோஷமான, வெற்றியான ஒரு வாழ்வை நல்குவோம், தருவோம் என ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகிலே மனிதர்கள் எதை வேண்டி நாம் அழைகின்றோம்? பணம், காசு, அதிகாரம் இவைகளையா? இல்லை. நமக்கு தேவை மன அமைதி. ஒரு குறிப்பிட்ட பெர்சனலாக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே மன அமைதி வேண்டும் என்று கேட்கின்றோம். நம்முடைய சமூகத்திலே மன அமைதி வேண்டும் என்று கேட்கின்றோம். இப்படி அமைதியும் நிம்மதியும் தேடித்தான் இந்த மனிதர்கள் ஓடுகின்றார்கள். அதே நேரத்தில் மக்களெல்லாம் எவ்வாறு நினைக்கின்றோம் என்றால், பணம் படைத்தவர்கள் அவர்கள்தான் அமைதியாக வாழ்கின்றார்கள், நிம்மதியாக இருக்கிறார்கள், அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்து விட்டது, ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று நிம்மதியாக இருக்கிறார்கள், அல்லது அவர்களுடைய தோரணைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், படிப்புகள், இப்படி எவையவையெல்லாம் இந்த உலகத்தில் மக்கள் எண்ணுகின்றோமோ இவர்கள்லாம் நிம்மதியாக வாழ்கிறார்கள், மன அமைதியோடு இருக்கிறார்கள் என்று எண்ணி நாம் பார்க்கின்றோமோ, உண்மையிலேயே பணம் படைத்தவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா, நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் ஏழைகளை பார்க்கிறார்கள்,
பசியோ பட்டினியோ ஒருவேளை உண்டோ இல்லையோ, ஆனால் அவர்கள் படுத்துவிட்டால் பாய் இல்லாவிட்டால் கூட உறங்கிவிடுகின்றார்கள், புரட்டை விட்டு தூங்குகின்றார்கள். இதனை கண்டுகின்ற பணக்காரர்கள் செல்வந்தர்கள், மாட மாளிகையிலே நாம் இருக்கின்றோம், அருமையான கட்டிலே உறங்குகின்றோம், ஏசியிலே இருக்கிறோம், உருண்டு புரண்டு படுத்தாலும் அவர்களுக்கு உறக்கம் ஒருபோதும் வருவதில்லை. இந்த உறக்கத்தை, நிம்மதியை, மன அமைதியை அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அதனை காசு கொடுத்து வாங்க முடியுமா? சொத்து சுகத்தை அழித்து வாங்க முடியுமா? ஒருபோதும் அந்த நிம்மதியை பெற முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய நிலையை நாம் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றோமே, அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் நம்முடைய ஆட்சியை கலைத்து விடுவார்களோ, அல்லது கூட இருப்பவர் குளிபறித்து நம்மளை கவுத்து விடுவார்களோ என்று தானே எண்ணுகின்றார்கள். அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவருடைய வீட்டிலே இரவிலே நடுநிசையிலே ஒரு பூனை கீழே விழுந்தாலும் சிஐடி கேட்டு நினைக்க மாட்டாங்க, சிபிஐ தான் கதவு தட்டுறானோ என்று எண்ணும் அளவிற்கு நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அவர்கள் வாழக்கூடிய அந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்கள் செல்வாக்கு எங்களிடத்திலே மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் எண்ணக்கூடிய அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. மக்கள் செல்வாக்கு என்று சொல்லுகின்ற போது நண்பர்களாகவும் இருக்கலாம், தான் பெற்ற ஈன்றெடுத்த குழந்தைகளாகவும் இருக்கலாம், இவர்கள் மூலமாக அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதா? யாருக்கு கிடைக்கிறது? நண்பர்கள், அதிகமான நண்பர்கள், அதிகமான தொண்டர்கள், சீடர்கள், அதிகமான அதிகம் அதிகம் என்று கூறக்கூடிய அவர்களுடைய நிலையில் என்ன இருக்கிறது? இவருக்கு ஒரு பதவி ப்ரொமோஷன் கிடைத்து விட்டாலோ, அல்லது சம்பளத்தில் இன்க்ரீஸ் ஆகிவிட்டாலோ, தன்னோடு உற்ற நண்பனாக, உயரிய நண்பனாக, உயிருள்ள நண்பனாக இருக்கக்கூடியவன் அந்த சம்பளம் உயர்வு அல்லது புரமேசம் ப்ரொஜெக்ட் என்று சொல்வதெல்லாம் இன்றே இந்த காலத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் சாத்தியம் இல்லை தான். ஏன்னா நிலைமைகள் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. நாம் மன அமைதி என்பது உலகளாவிய அந்த அடிப்படையிலே பார்க்கிறோம். இப்போ ஏன்னா இங்கே இருக்கிற நிலையில பார்த்தா எப்போ தான் நம்ம அடுத்த டிக்கெட்டுங்கிற நிலவில் தான் நிலையில தான் இந்த நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரீஸோ கிடைக்கின்ற போது சக தோழர்கள், சார் என்னுடைய நண்பனுக்கு நல்ல கிடைச்சிருச்சுப்பா, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு என்றா எண்ணுகின்றான்? அப்படி எண்ணுவான் என்பதனை நான் உண்மையிலேயே எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா என்னுடைய நண்பனை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்படி சந்தேகிக்கிறேன்? நல்ல நண்பனாக இருந்தான் அவனுக்கு பொறாம, நான் உயர்ந்த பதவி அடைச்சிட்டேங்கிறது அவனுக்கு பெருமை இல்லை, எம் மீது அவனுக்கு ஹசத் இருக்கிறது என்று தானே எண்ணுகின்றார்கள். அவனை விட்டு விட்டால் கூட அவனோட வீட்டில் என்ன நினைப்பாங்க மனைவிமார்கள்? பார், உங்களோட தான் படித்தான், உங்களோட தான் வேலை செய்கிறான், உங்களோட என்ன நீங்கள் டிகிரி எடுத்திருக்கீங்களோ அது தானே எடுத்திருக்கிறான், அவனை பாருங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறான் என்று அங்கே சாவி கொடுக்கறது பார்க்குறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவே பணமோ அல்லது ஆட்சி அதிகாரமோ அல்லது தோரணையோ மக்கள் செல்வாக்கோ எதுவுமே மன அமைதி தராது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனுடைய அந்த நிலைமைகளை பார்க்கிற போது மன அமைதி என்பது எதன் மூலமாக கிடைக்கிறது? யார் விசுவாசிகளாக யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் உண்மையான மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன் ஆமனு வதத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். யார் இறைவனுடைய நினைவிலே இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மன அமைதி கிடைக்கிறது என ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது பல வசனங்களிலே பார்க்கிறோம். ஏனென்றால் உண்மையான மோமின் அவனுக்கு தெரியும் நிம்மதி எங்கே கிடைக்கிறது என்று. ஏனென்றால் குர்ஆனோடு அவனுக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் நம்முடைய உள்ளங்கையிலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இறைமறையினுடைய கூற்றின்படியும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அவைகளெல்லாம் துச்சமாக கருதி நாம் மன அமைதியோடு நிம்மதியோடு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், சூரத்துல் முல்க் என்கின்ற 67வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில்
சொல்லி காட்டினான். ஆரம்ப வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன அமலா. வாழ்வையும் மரணத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு படைத்து அவன் சோதிக்கின்றான், உங்களை சோதிக்கின்றான். நீங்கள் நல்ல அமல்கள் புரிகின்றீர்களா, ஈமானோடு வாழ்கின்றீர்களா, எப்படி இருக்கிறீர்கள் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை கூடமாக ஆக்குகின்றான். நாம் நினைப்போம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சோதனை கூடம் அப்படின்னு, இல்லை மனித சமுதாயம் அனைவருக்குமே, யாருக்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ ஜீவன் இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சோதனைகளை வழங்கி கொண்டே இருக்கின்றான். அந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார்? உண்மையான மூமின்கள். இறைவன் மீது மட்டும் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், அவன் மீது பாரஞ்சாட்டக்கூடியவர்கள், இவர்களுக்குத்தான் அந்த நிம்மதி இருக்கிறது. எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி, நாம் வரலாற்று பூர்வமாக திருமறை குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் யார்? அல்லாஹுனுடைய மிக நெருங்கிய நண்பர் என்று அவனை கூறுகின்றான், அல்லாஹுவை கூறுகின்றான். வத்தஹத அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் நபி இப்ராஹிம் அவர்களை சதீக்காக அல்ல, சதீக்குன்னு சொல்கிறோமே அப்படி அல்ல, ரஃபீக் அல்ல, அதை விட உச்சகட்டமான ஒரு வார்த்தை தான் ஹலீல். ஹலீலாக எடுத்துக்கொண்டான் அந்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹலீல் அந்த இப்ராஹிம் அவர்களை. அல்லாஹ் சும்மா விடவில்லை, அவர்களையும் சோதிக்கின்றான். தாவா பணியை அனுப்பி தாவா செய்யக்கூடிய நபி இப்ராஹிம் அவர்களுக்கு எத்தகைய சோதனை வந்தது பார்க்கின்றோமா இல்லையா? அவருடைய காலத்திலே ஆண்ட அரசன் நம்ருத் என்கின்ற அந்த கொடிய மன்னன் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகின்றான். இப்போ இதை விட ஒரு சோதனை இருக்க முடியுமா? அவன் கூறுகின்றான், அந்த மன்னன் சொல்கின்றான், இந்த இப்ராஹிமை எரித்து கரித்து கட்டையாக ஆக்கிவிடுங்கள், ஹர்ரிகூ, அவரை கறி முண்டமாக ஆக்கிவிடுங்கள். அப்படி ஆக்கினால் நீங்கள் உங்களுடைய கடவுளர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹத்தக்கும். அந்த மன்னன் சொல்கிறான், உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் உதவி புரிவதாக இருந்தால் இந்த ஈமான்தாரிகளை கறித்து விடுங்கள் என்று சொல்கின்றான். என் குந்து ஃபாயிலின். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் நபிமார்களுக்கு மிக மிக அற்பமான ஒன்று. ஏனென்றால் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். யா யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிமாகவே தவிர, நீங்கள் ஈமான்தாரிகளாக தவிர மரணமாகாதீர்கள் என்கின்ற இந்த வசனம் ஒவ்வொரு ஹுத்பாவுடைய பேருரையிலேயும் முதல் வசனமாக கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மரணம் என்பது அவர்களுக்கு சக்கரை போன்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குண்டு நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே எங்களுக்கு போதும், ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு சோதனை! அதை விட ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்பட வேண்டுமா? ஏன், அவர்கள் தீயவர்களா அல்லது இறை நிராகரிப்பாரா, நாத்திகவாதியா? அல்ல, அல்லாஹுடைய மார்க்கத்தையே மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கக்கூடிய அபுல் அம்பியா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. அப்போது கூட இறைவன் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் உடனே தன்னுடைய ஹபீப் தன்னுடைய ஹலீல் அவருக்கு கூறுகின்றான், குல்னா, நாம் சொன்னோம், யா நாரு, அந்த நெருப்பே, கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். 21வது அத்தியாயத்தில் 69வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், நெருப்பே என்னுடைய ஹலீல் இப்ராஹிமுக்கு நீ மிதமான குளிராக மாறிவிடு என்று கூறுகின்றான். இப்படித்தானே எல்லா நபிமார்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சோதனையை கொடுக்கின்றானே, அதனால் மனம் கலங்கினார்களா, மனம் பேதலித்தார்களா, நிம்மதியை இழந்தார்களா? மன அமைதியோடு தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்று சம்பவத்தை பார்க்கிற போது, ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரக்கூன்,
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி நம்ரூது போன்ற ஒரு கொடுங்கோலன் நபி இப்ராஹிமை நெருப்பு குண்டத்தில் போட்டானோ, அதே போன்று ஃபிரௌன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கொள்வதற்காக படை திரட்டி வருகின்றான். பெரும்படை, பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்கின்றோமே, அந்த பெரும்பான்மை மக்கள் விரட்டி கொண்டு வருகின்றார்கள். அப்படி அழிப்பதற்கு வந்த சமயத்தில் இரண்டு கூட்டமும் அங்கே சேர்கிறது. ஒரு பக்கம் ஃபிரௌனுடைய கூட்டம் நெருங்குகிறது, இந்த பக்கமோ ஆறு நைல் நதி குறுக்கே இருக்கிறது. இருதலை கொல்லி எறும்பாக எங்கே இருந்தாலும் மரணம்தான் என்கின்ற அந்த நிலை வருகின்ற போது மூசாவுடைய ஈமான்தார்கள் சொன்னார்கள், யா மூசாவே இன்னால முதரக்கூன், நாம் வசமாக மாட்டிவிட்டோமே என்று தவிக்கின்ற போது கால ரப்பி, என்னுடைய ரப்பு மை, அவன் என்னோடு இருக்கின்றான், சயஹதி, அவன் நமக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை காட்டுவான் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சொன்ன அந்த செய்தி எவ்வளவு திடுக்கிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய, மரணத்தை விளைவிக்கக்கூடிய இக்கட்டான சோதனை. அந்த சோதனையிலையும் கூட மனம் கலங்கவில்லை, அந்த சோதனையில் கூட நிம்மதி இழக்கவில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கக்கூடிய அவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த மோமின்களுக்கு உள்ளத்திலே எப்போதும் மன அமைதி, அதனால் வாழ்வு சுபிட்சமாக வெற்றிகரமாக இருக்கிறது என்கின்ற இந்த வரலாற்று சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். நபியுனா கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். இதே போன்று கொலைவெறி தாக்குதலோடு மிக வேகமாக விரைவாக அபூஜஹலுடைய இந்த படைகள் விரட்டி கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் நபியுனா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திசை மாறி சென்று சவுர் குகையிலே இருந்தார்களே, அந்த குகைக்கும் அந்த கொலை வெறியர்கள் வந்து விட்டார்கள். அந்த மலைக்கு மேலே ஏறி நிற்கிறார்கள். அவர்களுடைய நபியினுடைய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நம்மை கொல்வதற்கு நம்முடைய எதிரிகள் மேலே நிற்கின்றார்கள், அவர்களுடைய பாதங்களை பார்த்து விட்டாலே நாம் அழிந்து விடுவோம், கொலை புரிந்து விடுவார்கள் அந்த கொலை வெறியர்கள் என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் கூட நபியுனா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சோதனை என்பது சாதாரண ஒரு விஷயம் என்பதற்காக சொன்னார்கள், வலா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கவலை கொள்ளாதீர்கள், நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நபியுனா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த சோதனைகள் நபிமார்களுக்கு மட்டுமல்ல, நபிமார்களுடைய அந்த வழியிலே வரக்கூடிய எவ்வளவு நல்லடியார்கள், அவர்களுடைய பெயர்களை சுஹதாக்கள் என்று சொன்னாலும் சரி, சஹாபாக்கள் என்று சொன்னாலும் சரி, நாதாக்கள் மகான்கள் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, அந்த நல்லடியார்களுக்கும் இது போன்ற மிகப்பெரிய சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோதனைகள் அது ஏற்படுவது இயற்கையான ஒன்று, இயல்பான ஒன்று. மனித சமுதாயத்திற்கு ரப்புல் ஆலமீன் சோதனை தந்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் நிம்மதி இழப்பு இருக்கிறதே, அமைதி இல்லாமல் வாழ்கின்றோமே, இந்த நிம்மதி இழப்பு என்பது செயற்கைகளே, செயற்கையாக நாமே ஏற்படுத்தி கொண்டது. எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் நீங்கள் இது இறைவனிடத்தில்தான், அவன் தான் நமக்கு நம்மை சோதிக்கின்றான், நம்முடைய ஈமானை சோதிக்கின்றான், நம்முடைய பொறுமையை சோதிக்கின்றான் என்று எண்ணி அவன் பக்கமே நீங்கள் மீண்டு விட்டால் அவன் உங்களை கண்டிப்பாக ஒரு நல்வாழ்க்கையை நல்குவான். அதே நேரத்தில் நாம் நமக்கு நாமே நிம்மதியை இழந்து கொள்கின்றோம், மன அமைதியை உடைத்து விடுகின்றோம். எப்படி உடைத்துக்கொள்கிறோம்? இந்த வறுமை, கஷ்டம், நோய், வேற என்ன தோல்வி, இவைகளெல்லாம் ஒரு மன அமைதிக்கோ அல்லது நிம்மதிக்கோ எந்த ஒரு பங்கத்தையும் ஏற்படுத்தாது. அதனால தான் சொல்லுவான், தோல்வி என்பது வெற்றியின் முதல் படிக்கட்டு அப்படிமா. அறிவுள்ளவன் அப்படி தான் பேசுவான், தோல்வியை கொண்டு துவளாதேன்னு தான் சொல்லுவான். தோல்வியை கண்டு நீ மன அமைதியை இழந்து விட்டு சொல்வானா? சொல்ல மாட்டான்.
பயிற்சி முயற்சி என்று தான் சொல்லி கொண்டிருக்கின்றான் சாதாரண ஆட்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள நாம் சோதனை வந்துவிட்டால் அப்படி துவண்டு விடுகின்றோம், அப்படி கவலைப்பட்டு விடுகின்றோம். ஒழுங்காக தொழக்கூடியவர்கள், ஒழுங்காக இறைவனுடைய வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், தாவா பணியில் இருக்கக்கூடியவர்கள், சில சோதனைகள் வந்துவிட்டா கஷ்டம் வந்துவிட்டது, முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு இந்த மாதிரி பணிகள்லாம் செய்ய முடியாது, அறப்பணியில் வர முடியாது, இறைப்பணியில் செய்ய முடியாது என்று ஒதுங்கக்கூடிய மக்களை தான் பார்க்கிறோம். இங்கே இருக்கிறவரை, சவுதியில் இருக்கிறவரை, எத்தனையோ பேர் அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த மக்களை பார்க்கிறோம். நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் இதை விட்டுவிட்டு எக்ஸிட்டில் போய்விட்டால் அவர்களுடைய ஊர்களிலே கிராமங்களிலே இங்கு செய்த அந்த அழைப்பு பணிகளிலே தொடர்ந்து ஈடுபடுகின்றார்களா என்றால் கவலைக்குரிய விஷயம். உண்மையிலேயே செயல்பட முடியல, உண்மையிலேயே செயல்பட மாட்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மன அமைதியை ஒருபோதும் இழக்கக்கூடாது, நிம்மதியை இழக்கக்கூடாது. அந்த நிம்மதியை இழப்பதாக இருந்தால் அது செயற்கையாகவே இவனாகவே வளர்த்து கொள்வது தான். உதாரணத்திற்கு சில விஷயங்களை சொல்லி இந்த முதல் ஹுத்பாவை முடிக்க வருகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நமக்கு எதிரி, இந்த மன அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதே நம்முடைய எதிரிகள். இதுதான் மனிதனுடைய சிந்தனை. எதிரி பகைவன், அவன் நம்ம அப்படி வந்து பாதிக்க வைக்கிறான், அந்தந்த மாதிரியெல்லாம் செய்கிறான், குளிப்பறிக்கிறான், நம்முடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் தடைக்கல்லாக இருக்கிறான் என்று எவனை எதிரியாக நாம் பார்க்கிறோமோ அவனைத்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நினைத்து கொண்டு அவன் அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அவன் அப்படி வந்து நாம் செய்துவிட வேண்டும், இப்படி செய்துவிட வேண்டும் என்று இவனுடைய மன ஓட்டத்தை எல்லாம் இவன் பாசிட்டிவாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பதிலாக எதிரியினுடைய நெகட்டிவ் வாழ்க்கையை பார்த்து 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 இவன் நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு ஒன்றாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த எதிரி என்பது சமூக எதிரியாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் எதிரியாக இருக்கலாம். ஒருவன் நம்மை எதிர்க்கிறானா பகைக்கிறானா, தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஈஸியாக சிம்பிளாக சொல்லிட்டு போயிருந்தார், துஷ்டனை கண்டால் தூர விலகு. அவள் இவ்வளவு தமிழில் தத்துவங்கள் இருக்கிறது, குர்ஆன் இஸ்லாம் கூறுகிறது. ஆனால் இவைகளெல்லாம் விளங்காமல் தன்னுடைய நிம்மதியை இவன் வேணுமென்று செயற்கையாகவே வலியுறுத்தி தன் பக்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் இந்த மனிதன். இது மட்டுமல்லாமல் இன்னும் பல வகையிலே மனிதன் தன்னுடைய மன அமைதியை குலைத்து கொண்டிருக்கின்றான். எதிர்பார்ப்புகளை அதிகமாக வளர்த்துக் கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையை அழகாக படம் போட்டு காட்டிட்டாங்க, கோடு போட்டே காட்டினாங்க. ஒரு முஹத்தத் என்று சொல்வார்கள், அது போன்று கோடு போட்டு இது வரைக்கும் தான் உன்னோட வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, இதுக்கு அங்கிட்டு போயிட்டா உனக்கு எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகள் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை நீ இழப்பாய். நாம் அந்த எதிர்பார்ப்பு எங்கிருந்தெல்லாம் பார்க்குறோம், நம்முடைய குழந்தைகள் இடத்துலேருந்து எதிர்பார்ப்பு பார்க்குறோம், மனைவி இடத்துல எதிர்பார்ப்பை பார்க்குறோம், இப்படி பல எதிர்பார்ப்புகள். நம்முடைய மக்கள் நமக்கு கடைசி காலத்தில் காப்பாற்றுவான் என்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த மனிதன். அந்த மகன் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா மனைவியோடு சேர்ந்து அவன் நமக்கு தரக்கூடிய பங்குகளை தராமல் போயிட்டான்னு வைங்களேன், பாருங்கள் நான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என்ன மாதிரி பாடுபடுத்தேன், நான் அவனுக்காகத்தானே சவுதியில் வெயிலும் குளிரும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ பாருங்கள் நன்றிகிட்டு போயிட்டானே. இப்படி மனசில் போட்டு குழம்பி கொண்டே இந்த மனிதன் இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏன் அந்த எதிர்பார்ப்பு, மனைவியிடத்தில் எதிர்பார்ப்பு, அல்லது குழந்தைகளிடத்தில் அவனை படிக்கிற காலத்திலேயே டாக்டர் ஆக்கணும், அல்லது ஐடியில் படிக்க வைக்கணும், இன்ஜினியர் ஆகணும், இவனை கற்பனையாக நினைத்து கொள்ள வேண்டியது, அதற்காக வேண்டிய செலவழிக்கிறது. அவன் படிப்பில் வேறு ஒரு திறமை அவன் இருந்து அவன் முன்னேறிட்டு போவான், ஆனால் டாக்டர் ஆகலையே, இவன் மனத்தை குழப்பி கொண்டே இருப்பான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் குறைத்து விட்டால் உங்களுக்கு மன அமைதி தாராளமாக வரும், நிம்மதி ஒருபோதும் குலையாது. அது மனைவி இடத்திலிருந்து கணவன் எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனிடத்திலிருந்து மனைவி எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அந்த எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கையாக எண்ணிக்கொள்ளாதீர்கள், அதனால் ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் சில மக்கள் செயற்கையாக வளர்த்து கொள்ளக்கூடிய மன அமைதிகள், அதனுடைய இழப்புகள் எப்படி இருக்கிறது சொல்லுவான்,
புண்பட்ட நெஞ்ச புகை போக்கி ஆத்து. இவனே இவனே வலியுறுத்தி கொள்றது. அதற்காகவே பாருங்க, அவன் குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா நல்லா தான் இருந்திருப்பான். அவன் வந்து சிகரெட்டோ பீடியோ இது போன்ற ஒரு தகாத காரியங்களில் ஈடுபடுகின்ற போது பார்ப்போம், சார் மன அமைதிக்காக வேண்டிதான் அவனுக்கு ரொம்ப பாடுபட்டான்பா, அவனோட நெஞ்சுலாம் வந்துட்டு மனசெல்லாம் உடஞ்சி போச்சு, அதுதான் என்ன செய்யறான், புண்பட்ட நெஞ்ச புகை போக்கி ஆத்து. உண்மையில அப்படியா? அட, அவன நெஞ்சு நல்லா இருந்த நெஞ்ச புகை மூலமாக புண்ணாக்குகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிம்மதியை நாம் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய இந்த மனிதன் நிம்மதியை போக்குகின்றான். இவனாகவே செயற்கையாக வளர்த்துக்கின்றான். இதே போன்றுதானே அந்த குடும்பத்தில் பிரச்சனை அல்லது வேறு எந்தெந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனே டாஸ்மாக் பக்கம் போகிறான் இந்த மனிதன். அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எங்கேயுமே நிம்மதி ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை. மன அமைதி நிம்மதி வேண்டுமென்றால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தின் பக்கம், அவனுடைய வழிகாட்டுதலின் பக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகளையும், அவர்களை பின்பற்றிய சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கைகளையும் நாம் பின்பற்றி நடந்தோமையானால் கண்டிப்பாக அந்த ஈமானோடு உறுதியாக இருக்கின்ற போது மன அமைதியும் நிம்மதியும் நாம் பெறுவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிய மற்றும் மனித சமுதாயத்திற்கு உலகத்திற்கே மன அமைதியையும் நிம்மதியும் தருவதற்கு குர்ஆன் ஒன்றுதான் உலக மாமறை, அதுதான் வழிகாட்டி, அதனை பின்பற்றுவோமாக. ஹாதா கவுலி, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன் அஜ்மயீன் ஃபஸ்தகஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மன அமைதி இழந்து திரியக்கூடியவர்கள், நிம்மதி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு உண்மையான மாமருந்து திருமறை குர்ஆன். ஏனென்றால் இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் கற்கிற போது, அதனை நீங்கள் படிக்கின்ற போது உண்மையிலேயே அதில் நல்ல ஒரு இன்பம் கிடைக்கின்றது. நீங்கள் படித்து அதனுடைய பொருட்களை உணர்ந்து படித்து பாருங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லவ் தஹரத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம், உங்களுடைய இருதயம் மனசு சுத்தமாக வேண்டுமென்றால், அந்த சுத்தம் இருக்கிறது என்றால், மா ஷபியத் பிகலாமி ரப்பிக்கும், உங்களுடைய ரப் அவனுடைய வார்த்தையாகிய இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு தெவிட்டவே செய்யாது, இன்பமாகவே இருந்து கொண்டிருக்கும் என உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எத்தனை பேர் இந்த திருமறை குர்ஆனை திறந்து வாசித்து அதன் மூலமாக மன அமைதியும் நிம்மதியும் பெற்று கொண்டிருக்கின்றோம்? நமக்கு நேரம் இல்லை அப்படிம்பாங்க. அதில் சில ஆட்கள் சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் நீங்கள் தொழுகைக்கு 5 வேளை வரீங்க இல்லையா, அதற்கு 5 நிமிஷம் முன்னாடி வந்து ஒரு 5 பக்கம், அது தொழுகைக்கு சலாம் கொடுத்த பிறகு அதுக்கு இப்படி ஒரு 5 பக்கம் இப்படி படிங்க அப்படின்னு ஒரு வழியை வழியை சொல்லி காட்டுவார்கள். உண்மையிலே அது ஒரு வழியாக இருந்தால் கூட, அது ஒரு நல்ல ஒரு மார்க்கமாக இருந்தாலும் கூட, ஏன் இது தான் டைம் அவங்களுக்கு, வேறு நேரமே இல்லையா? எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வைத்துக்கொண்டு எத்தனை மணி நேர இதழை நாம் போக்கி கொண்டிருக்கிறோம் வீணாக? விளையாட்டு கலைகளை, கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், அதை பார்க்கறதுக்கு நேரம் எப்படி ஒதுக்குகின்றோம்? தொழுகைக்குடைய நேரம் வந்தால் கூட தொழுகையை வேண்டாம், நம்ம பிற்படுத்தி தொழுகிக்கிறலாம், அதுக்கு வந்து இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது, ஆனால் இந்த விளையாட்டு பார்க்கறதை நம்ம விட்டு விடுறோமா? இது போன்ற எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ விஷயங்கள், சினிமா போன்ற படங்கள், இவைகள் எல்லாம் எதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வருதோ அவைகளெல்லாம் இவன் முதல் முதலாக பார்க்கறதுக்கு பார்க்குறேன். இப்போது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இந்த 10 கோடி பேர், 5 கோடி பேர் இப்படின்னு சொல்கிறான், எத்தனை மில்லியன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரு ஜிமிக்கு கம்மல் அப்படின்னு ஒரு பாட்டை வந்து சொல்லி கொண்டு இருக்கிறான். இந்த காலத்தில் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது இவனுக்கு? இப்படி விளையாட்டு அது அல்லது அடுத்தவனை பற்றி புறம் பேசுவதற்கெல்லாம் எவ்வளவோ நேரத்தை ஒதுக்குறான், அரட்டை அடிக்கிறதுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குறோமா இல்லையா? பிறரை பற்றி பிறருடைய குற்றங்களை துருவி துருவி ஆராய்வதற்காக வேண்டி தன்னை பற்றி ஒரு காலம் சிந்திப்பதில்லை. கணித்திற்குரிய சகோதரர்களே, இன்று வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹஃப் ஓதினவர்கள் எத்தனை பேர்? கணித்திற்குரிய சகோதரர்களே,
திருமறை குர்ஆனை நீங்கள் தெவிட்டாமல் ஓதுங்கள் என உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்களே. நியூஸ் பேப்பரை ஒரு பக்கம் விடாமல், ஒரு செய்தி விடாமல், விலாவரியாக படித்துக்கொண்டு அரசியலை நுனி நாக்கிலே வைத்து கொண்டிருக்கின்றோமே, ஏன் குர்ஆனை நீங்கள் படிப்பதில்லை? அதுக்கு ஒரு நிம்மதி இல்லை. அடுத்தவனை பற்றி பேசி நமக்கு நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே உங்களுக்கு நிம்மதி வேண்டுமென்றால் திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹுடைய நினைவு தான் உங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருகிறது. மறுமையில் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், உலா துஹ்ஸினி யௌம யுபஸூ, இறைவா மறுமையில் என்ன கேவலப்படுத்தி விடாதே, எல்லாத்தையும் எழுப்புவியே அந்த நேரத்தில் கேவலப்படுத்தி விடாதே. அன்றைய தினம் எப்படி தெரியுமா, யௌம லா யன்ஃபஅ மாலும் வலா பனூன், அன்றைய தினத்தில் என்னுடைய பணம் காசு செல்வங்கள் ஒருபோதும் பயனளிக்காது, என்னுடைய குழந்தைகள் மக்கள் செல்வாக்குகள். இப்போ அப்படி தானே பார்க்குறான், தான் பெற்ற மக்களாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய இயக்கங்களை கூட்டங்களாக இருக்கட்டும், எனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது, எத்தனை சீட்டு நான் எடுப்பேன், அதை இப்போ கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, கற்பனையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த இவைகள் எல்லாம் ஒருபோதும் மறுமையில் உங்களுக்கு வெற்றியை தராது, ஒரு பிரயோஜனத்தை தராது. யோமலா என் ஆளும் வலா பனூன் இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், யாருடைய உள்ளம் அமைதியான உள்ளமாக நிம்மதியான உள்ளமாக வருகிறதோ அவர்கள்தான் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள். அதனால தான் மறுமையில் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அழைக்கின்ற போது கூட எப்படி கூடுறதில்லை, பணக்காரர்களே வாங்க, படித்தவர்களே வாங்க, அல்லது வேற யார் யாரும் சொல்லி வாங்கன்னு கூப்பிடல. சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசி வசனத்தை பாருங்க, யா அய்யுதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அங்க கூப்பிடுறது இதுதான், மன அமைதியோடு இருக்கக்கூடிய ஆத்மாவே என்றுதான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அழைக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பர்களே, இன்னும் அந்த மன அமைதி ஏற்படுவதற்கு எத்தனையோ விஷயங்களை நாம் பட்டியலிட முடியும். அதற்குரிய நேரம் நமக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை இதோடு நிறுத்திக்கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு குர்ஆனை நம்முடைய வழிகாட்டியாக, நபிமார்களுடைய வாழ்க்கையை நம்முடைய முன்மாதிரியாக நாம் ஆக்கி இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெற்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் நமக்காக இறையச்சத்து உடையவர்களுக்காக தயார்படுத்தி வைக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே நுழைய வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்ஸானி வ ஈதா இதுல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا يزيدكم ويهديكم ولذكر الله تعالى اعلى وعز وجل واتم واكبر والله يعلم ما تصنعون.